சமூகார்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆழியாறிலிருந்து வால்பாறை வரைக்கும் இருக்கக்கூடிய வழியில் தடவிக்கூடிய மக்காத பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் ஆயுதங்கள், குடிச்சிட்டு வீசக்கூடிய பாட்டில்கள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி இது வந்து வெறும் ஒரு 3 மணி நேரத்தில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் தான் இங்கே பார்க்குற பொருட்கள் எல்லாமே. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26வது பெண்டு வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். இருந்தாலும் நாங்கள் போகிற வழியில் வந்து நாங்கள் க்ளீன் பண்ண இடத்துல மீண்டும் மீண்டும் குப்பைகளை போட்டுட்ருக்குறாங்க. அதை மீண்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற பெரிய வேலையாக இருக்குது. நாங்கள் வந்து டார்கெட் 0 அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து சுத்தமான ஒரு காட்டை வந்து நம்ம வரக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்துட்டுருக்குறோம். இனி இந்த வழியை போகக்கூடிய நண்பர்கள், போகக்கூடிய வழிபோக்கர்கள் தயவுசெய்து போகிற வழியில் அந்த பிளாஸ்டிக் காயங்களையோ குப்பைகளோ தயவுசெய்து போடாமல் அதை வந்து அதுக்குண்டான இடத்துல அதுக்கு வைக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியில் போட்டு உதவு மாதிரி கேட்டுக்கிறேன். அப்போ நம்ம போகிற வழியெல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில் நம்ம காட்டை கொடுக்காமல் காட்டு விலங்குகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இயற்கையை பாதுகாப்போம்னு அனைவரும் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த வால்பாறை ஏரியாவில் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு வேண்டி வந்தோம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட் பேப்பர்லேருந்து பெரியவங்க குடிக்கிற பீர் பாட்டில் வரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எவ்வளோ இருக்குன்னு இதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நாங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்சளவு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் கையிலேயே அதை வச்சுட்டு நீங்கள் எங்கே போய் பேஸ்கெட் பார்க்குறீங்களோ அதுலேயே போடுங்க. போகிற வழியில் தயவு செய்து போட்டுட்டு போகாதீங்க யாருமே. ஏன்னா இதை சாப்பிட்டு விலங்குகள் வந்து நிறையா அவங்களுக்கு வயிறு அஃபெக்ட் ஆகி விலங்குகள் வந்து அதை ஃபுட்டு நினச்சி சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்ருதுங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அதேமாதிரி மரங்களுக்கும் நிறைய பாதிப்பு. தண்ணி உள்ளே போகிறதில்ல, பிளாஸ்டிக்ஸ் போய் அங்கேயே அடைச்சிக்குது. இப்போ மழை வந்திருக்கனால நிறைய பிளாஸ்டிக்ஸ் கீழே இறங்கி வந்திருக்கு. இப்போவே தெரியுது எவ்வளோ நம்ம போட்டு மாசுபடுத்தி வச்சுருக்கோம்னு. இனி வரவங்களாவது கொஞ்சமாக கேர் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம கரெக்டாக இருந்தோம்னா தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் இதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே பண்ணுங்க, எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, பட் வெளியில் வேஸ்ட்டு போடாதீங்க. வச்சுட்டு அதுக்குரிய இடத்துல கொண்டே போடுங்க. நன்றி. கார்த்திக்கு, நான் இந்த மாதிரி வால்பாறை போகிற வழியில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை மக்காத குப்பை இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. டார்கெட் 0. அவங்களும் நாங்கள் தாய்மையார கடலையும் சேர்ந்து இது நாங்கள் செஞ்சோம். 2-3 ஹவரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை வந்து சேருது. ஆனால் இது வந்து நிறைய பேர் அஜாக்கிரதையாக போடுறீங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் கீழே பள்ளத்தில் எல்லாம் இறங்கி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டது மட்டும் இல்லை, இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு பொது சேவையில் ஈடுபடணும்னு நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் குப்பை வந்து டஸ்ட்பினில் போடுங்க. யாரும் வந்து கவரை மேக்ஸிமம் கவரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. போகிற வழியில் போடாதீங்க, டஸ்ட்பினில் போடுங்க. நன்றி. இந்த குப்பைகள்லாம் நாங்கள் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம்னா, இந்த ரோட்லலாம் போகும்போது சில பேர்லாம் போட்டு போகிறாங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இது போட்டிங்கன்னா அந்த மிருகங்கள் மரம்லாம் எதுவுமே வளர்ச்சி ஆக மாட்டேங்குது. மிருகங்கள்லாம் அப்படியே ஒரு பறவை கூட செத்து கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் அதனால தான் குப்பை பொறுக்கிட்டு அப்படியே வந்து நின்று. எங்களுக்காக இந்த காட்டை விட்டுட்டு போவாங்க. சேவ் அனிமல்ஸ், சேவ் ஃபாரஸ்ட்.